புஸ்தகத்துல எழுதி கையில கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் தான் உனக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப என்னுடைய ஜபத்தை நான் ஏதோ பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்துட்டு கத்தாவே அவன் இதெல்லாம் வச்சிருக்கிறானே எனக்கும் இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கறது ஜபம் அல்ல. இல்ல இன்னொரு ஆளை பார்த்துட்டு ஆண்டவரே அவருக்கெல்லாம் இதெல்லாம் இருக்குது எனக்கு தான் இல்லை ஆண்டவரே எனக்கு ஏதாச்சும் அப்படி கேட்கறது ஜபம் அல்ல. ஜபம் என்ன, என்னுடைய பரலோகப்பிதா எனக்கு என்னவற்றை வைத்திருக்கிறார் என்பதை இதில் ஆராய்ந்து பார்த்து விட்டு அவர் எனக்காக என்ன வச்சிருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டு அதை நான் கேட்பதுதான் ஜபம். பாஸ்டர் சாம்பி சௌதரி, ஜபத்தை எப்படி செய்யணும், இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும், மிஸ் ஆகவே ஆகாது அப்படின்றாரு சாம்பி சௌதரி. அதாவது சிந்தையில அதை சிந்திச்சு மனசை வச்சு நல்லா ஜபம் பண்ணும்போது எல்லாம் நிறைவேறும், அப்பதான் உங்களுக்கு ஜபத்துல பதில் கிடைக்கும். ஜப நீ செய்யற ஜபத்தினால பதில் கிடைக்கும். நீங்க ஏனத்தானு சொல்லிட்டு ஜபம் பண்ணிட்டு இருந்தா வேற வேற மெத்தட்ல எல்லாம் நீங்க ஜபம் பண்ணா அது பலன் அளிக்காது. உங்களுடைய சிந்தைய மனசைய ஒன்றுபடுத்தி அதை செய்ய ப்ரேயர் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சொல்றார், ஒரு கதையை சொல்றார். ஏன்னா பைபிளில் இல்லாத கதை ஒன்று, இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு ப்ரேயர் வைக்கிறாரு, ப்ரேயர் பண்ணுறாரு, ப்ரேயரை வந்து சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அது ஒரு சிம்பிளாக தான் இருக்குது, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சின்ன ஜபம் தான். ஏன்னா இப்படி இவர் மக்களுக்கு புதுசாக ஏதோ சொல்கிறன்னு சொல்லிட்டு ஜபத்தை பற்றியோ கண்டினியூவாக பேசுவார், ஒரு வாரம் அதனுடைய கண்டினியூ தொடரும். இப்படி மக்களுக்கு புதுசாக சொல்கிறன்னு சொல்லிட்டு பழசை தான் சொல்கிறார், பழையவாதி பழமைவாதி, இவரும் ஒரு பழமைவாதி தான். அதனால இவர் ஒன்று புதுசாக சொல்ல வாங்க, இந்த இந்த இடத்த ஏஎஃப்டி புருஷவாதத்தில் இருக்கிற சர்ச்சை இவர் எப்படி வாங்கினார்னு நம்ம அதை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். கம்யூனிஸ்ட் டைலர், பார்ன் July 30th, 1794, died February 12, 1832, 37 வயசில் இறந்துருக்கார் அவர். இந்த ஐயா பார்த்தீங்கன்னா இங்கே மிஸ்ட்ரி சாப்பிள் ஒரு ஆலயம், 205 வருடங்கள் பழமை வாய்ந்த ஆலயம். அது வந்து பார்த்தீங்கன்னா 1819 நிறுவப்பட்டது. 1832 இவர் இறந்துருக்கிறார், அப்போது வயசு 37. 1819 அந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லினா 25 வயதுல வந்து இப்படி ஒரு அருமையான ஆலயத்தை கட்டியிருக்கிறார். ஒருமுறை சாம்பி சலத்திரன் சொல்லியிருக்காரு, இந்த இடத்தை வந்து 20,000 நான் வாங்கினேன், 20,000 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் இப்போ இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் இவருடைய இந்த 20,000 யார்கிட்ட கொடுத்து வாங்கினாருன்னு நமக்கு புரியுது. சிஎஸ்ஐ டயசிஸ் கிட்ட இருந்து 20,000 வாங்கி அதுக்கப்புறம் எந்த வித காசு எக்ஸ்ட்ரா கொடுக்காத இவர் ஏமாத்திட்டு இருக்காரு. இப்போ அந்த பழசெல்லாம் எடுத்து கலரி இவரை காலி பண்ண சொல்றாரு, கோர்ட் ஆர்டரோட வந்துருக்குது. அதெல்லாம் இவர் பொருட்படுத்தல, என்னவோ புதுசா வந்து உலகத்துல இல்லாத சொல்லி அவங்களுடைய சபை மக்களை வழிநடத்துற மாதிரி இந்த மாதிரிலாம் ஃப்ராடு பண்ணி ஒரு சபையை நடத்துகிறார். நானும் இவர் சர்ச்சுக்கு போகிறேன், இவர் வந்து பொதிகை பொதிகையில் மெசேஜ் கொடுப்பார். அப்போ அதனால இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். எல்லா இடமும் சாதாரண மக்கள் கூட அப்போ வந்து டிவி எல்லாம் கிடையாது, டிவியெல்லாம் கேபிள் கனெக்ஷன் கிடையாது, பொதிகை தான், அது எல்லார் வீட்லேயும் வரும்ல, அந்த மாதிரி நிலைமையில இவர் பெரிய ஆகிட்டார். இந்த 20,000 கொடுத்து 200 கோடியை ஆட்டையை போட்டார், எப்படி ஏமாத்திட்டார். அது இன்னமும் அது கொடுக்காததுனால இவரை வந்து இப்போ கோர்ட் ஆர்டரோட சிஎஸ்சி டயசிஸ் வந்து அணுகிறாங்க. இந்த மாதிரி பெரிய கலரா நடந்துகிட்டாங்க. ஒரு கல்லறையோட கல்லறை, அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து அன்னைக்கு உலகத்தை ஊரை விட்டு அப்பா அம்மா விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து தங்களுடைய மக்களுக்காக ஏழைகளுக்காக வியாதிகளுக்காக தங்களுடைய உயிரை விட்டுட்டு கடைசி வரைக்கும் இங்கே உலகத்தில் இந்தியாவில் வாழ்ந்துட்டு மக்களுக்கு நன்மை செய்துட்டு போனாங்க, பல பள்ளிகளை ஏற்படுத்தினாங்க. ஆனால் இந்த சாப்பி செலுத்துற பாருங்க, என்ன ஸ்கூலை ஏற்படுத்தினாரு, என்ன மருத்துவத்தை ஏற்படுத்தினாரு, ஒன்றும் கிடையாது. நான் ஜோம் பண்ணதுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், சுகமந்திரத்துக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு அணுந்தமையிலெல்லாம் வந்து பாஸ்டாக்கி அங்கங்கே சபையில் கட்டி வருமானத்துக்கு தான் வழி பண்ணியிருக்கார். இந்த மாதிரி ஒன்றும் புதுசாக இவர் மக்களுக்கு சொல்லல, இவருடைய சர்ச்சில் வரவங்களுக்கு வியாதி வறுமை ஒன்றும் தீர்ந்துடல, சும்மா மேற்போக்காக வந்து போகிறாங்க. இதில் வந்து 4-5 சர்வீஸ் வேறு. இந்த மாதிரி சிஎஸ்ஐ டயசிஸ் கிட்ட இருந்து இவர் ஆட்டையை போட்டதுனால இன்னைக்கு அது பெரிய அளவில் வளர்ந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆளுன்றதை இவர் காட்டின்னு இருக்காரு. நான் தான் உண்மையான ஆள், நான் தான் ஆழமான சத்தியம் சொல்கிறேன்
அப்படின்றது ஒரு காட்டிட்டு இருக்காரு. ஆனா இது வந்து ஏமாத்துற எவ்வளவுனால இதான் உலகத்தை ஏமாத்த முடியும், ஊரை ஏமாத்த முடியும். அதில் இவர் திருட்டுதனா வெளிப்பட்டு போச்சு, இவர் எதெல்லாம் மூடி மறைச்சாரு அதெல்லாம் வெளிப்பட்டு போச்சு. இப்போ வந்து சிஎஸ்ஐ வந்து இடத்த காலி பண்ணு, எங்கள் இடத்த எங்கிட்ட கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அதை மறுக்கிறார். அங்கே சிஎஸ்ஐ காரங்க டென்ட்டு போட்டு அங்கே அவங்க பாட்டு பாடுறது, இது மாதிரி ஒரு ஒரு ஃப்ராட் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு பாஸ்டர் ஆகினார். பாஸ்டர் ஆகிட்டார், ஃப்ராட் பண்ணி பாஸ்டர் ஆகிட்டார். இந்த பாஸ்டரை வந்து எல்லாரும் தலைமையில் தூக்கி வச்சுன்னு ஆடுறாங்க. இவர் என்ன புதுசாக சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்மையும் இவரால் விளையிறது கிடையாது. நம்முடைய அவர் சர்ச்சைக்கு போகிறவங்களுக்கு ஒரு நன்மையும் கேட்கறது விளையிறது கிடையாது, அவருடைய பிரசங்கத்தை கேட்குறவங்களுக்கும் ஒரு நல்லதை நடக்கிறது கிடையாது. இப்படி நாங்கள் பெரிய பாஸ் நாங்கள் பெரிய பாஸ்ன்னு சொல்லிட்டு நான் தான் எல்லா ஆழமான சத்தியம் சொல்கிறேன், பைபிள்லேருந்து பல நுணுக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்லேருந்து சொல்கிறது. ஆனால் எதுக்கு நுணுக்கமாக சொல்கிறீங்க? இப்படியெல்லாம் ஏமாற்றி ஒரு சர்ச்சை கட்டி அது மக்களுக்கு சொல்லணும்னு எங்கன்னா இருக்குதா? அரசாங்க சொத்து பொது சொத்தை வந்து இப்படியெல்லாம் ஏமாற்றி வந்து இதாக நம்ம சர்ச்சை கட்டணும் அப்படின்றது இருக்குதா? இதெல்லாம் வந்து அவருக்கு முக்கியத்துவம் கிடையாது. நம்ம எந்த ஃப்ராடனா பண்ணி நம்முடைய சர்ச்சை கட்டி அங்கே நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது தான் ஒரே நோக்கம். அதனால் நண்பர்களே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.